மியூசிக்கு இல்லை, மியூசிக் ஆக்சுவலாக இன்னும் ஃபீல் ஆகவே இல்லை, இன்னும் ஃபீல் ஆகலை. பட் இன்ஃபேக்ட் இந்த கோப்ரா மூவியில் எல்லாம் மியூசிக் நல்லா ஃபீல் ஆகுது, அதில் மியூசிக்கே ஃபீல் ஆகலை. பட் கம்பேரிட்டிவ்லி ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ரோலுக்காக சொல்லுவேன், ஒரு டியூவல் ரோல் மாதிரி தெரியுது, பட் எந்த அளவுக்கு கான்செப்ட் போகுதுன்னு தெரியல. பட் இட்ஸ் ரியலி குட், புரியுது, நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்டிஆர் இப்படி ஒரு லுக்கில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஈஸ்வரன் ஈஸ்வரத்து மாநாடு இதுக்கு மூணாப்படாத கம்பேக் கொடுக்கட்டுருந்துச்சு. மியூசிக்கு இல்லை, மியூசிக் ஆக்சுவலாக இன்னும் ஃபீலே ஆகவே இல்லை, இன்னும் ஃபீல் ஆகலை. பட் இன்ஃபேக்ட் இந்த கோப்ரா மூவியில் எல்லாம் மியூசிக் நல்லா ஃபீல் ஆகுது, அதில் மியூசிக்கே ஃபீல் ஆகலை. ரொம்ப நாளைக்கு ஒரு பழைய சிம்பு ஹிஸ்டரியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம் ஜிவிஎம்முடைய வாய்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா படத்துலையும் கேட்டுகிட்டு இருந்தோம் ருட்டீனாக. பட் அவருடைய படத்துன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஃபஸ்ட்டாக என்னென்ன கேம் தட் பயன் தொடர இந்த வாய்ஸ் ஒரு வரும், அதை கூட தனுஷ் லைட்டாக போட்டு சதவி விட்டாப்பில். ஆனால் இவருடைய ஜெனி ஒரு நல்லா இருந்துச்சு. ஆ இருக்குது, பட் அது இன்னும் ஃபுல்லாகவே காட்டலையாது ஆக்சுவலாக. மேபி இருக்கலாம், பட் ஐ எம் நாட் ஷுர். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு சீன் அப்படி தான் இருந்தது. ஸோ என்னென்ன இது ஆக்சுவலாக லைக் அ கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு ஒரு கான்செப்ட் போகும்னு நினச்சேன், பட் தெரியல ட்ரெய்லரில் அந்த ஒரு இது வரல, ஃபீல் வரல. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டார்டிங்கில் அப்படி காட்டினாங்க, ஸோ இன்ட்ரெஸ்டட். கொஞ்சம் லைட்டாக வந்து கேஜிஎஃப் வைப்ஸ் தெரியுது. அதாவது கமெண்டில் யூடியூப் கமெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க தமிழ்நாட்டின் கேஜிஎஃப்ன்றானே, இல்லை கேஜிஎஃப் காப்பின்றானுங்க. பட் கதை எழுதுனது தான் தெரியும், எப்போ எழுதுனா கதை எப்போ பாண்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. பட் அந்த வகையில் பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமே, இது அந்த படத்தோட காப்பி இந்த படத்தோட காப்பின்னு சொல்லாமல் எஸ்டேடோட கம்பேக்கு ஜிவிஎம் படம் தாண்டி தூக்கிறதுக்கு ஏஆர் ரஹ்மான் இருக்காருன்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து. இருந்ததில்லை நம்மளுக்கு வினை தாண்டி வருவாயா, குட் காம்போ. ஸோ அது வேறு டைரக்ஷன் அண்ட் ஸ்டாரிங் கேஸ்டிங்கு இது எப்படின்னு நம்ம பார்த்து தான் தெரியும். ரீசெண்டாக வந்து எல்லா படமும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சா படம் நாம் நினச்சி ட்ரெய்லரில் பார்க்க ஒன்று இருக்குது, படம் ரிலீஸ் பண்ண ஒன்று இருக்குது, திரும்பி பார்த்தா படம் உள்ளே போய் பார்த்த ஒரு மாதிரி இருக்குது. இது இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் தோணுது, பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. கௌதம் வாசன் ஆஸ் அ குட் ஆக்டர், டேரக்டரும் குட் ஆக்டரும். வி ஹவ் சீன் மூவிஸில் கௌதம் வாசன் ஆக்ட் பண்ண மூவிஸ் பார்த்துருக்கோம், நல்லா இருந்தது. ஸோ இதுலேயும் நல்லா இருப்பான்னு வீல் எக்ஸ்பெக்ட். விடிவி அது ஒரு ரொமான்டிக் காம்போ, அச்சமி மேடமேட வந்து ஒரு ரொமான்டிக் ப்ளஸ் த்ரில்லர் இருக்கும் அந்த காம்போ வந்து. இது முழுக்க முழுக்க த்ரில்லர் மட்டும்தான் இந்த ஆக்ஷன் ட்ராமா மாதிரி தெரியுது, பார்ப்போம். இது நம்ம இது சொல்கிறோம், ஏன்னா பார்ட் ஒன்று தான் ஆக்சுவலி வந்து, பார்ட் டூ வேறு இருக்குன்னும் போது ரெண்டு படம் வரும்போது இந்த படத்தோடைய அந்த எண்டு வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பக்கவ் பண்ணி கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்கன்னா வேறு எதுவும் சொல்ல முடியாது. தலைவன் கூல் சரி சொல்கிற மாதிரி தான் வெந்து தனிந்தது காடுன்னு ப்ரொமோஷன் மட்டும் போயிடுவான் வந்து. மற்ற படத்துக்கே தலைவன் ப்ரொமோஷனில் சொல்ல வேணாம், இந்த படத்துக்கு சொல்ல வேணாம் எனக்கு பாருங்கள், உங்களுக்கு ஹெவியான கண்ணு கொடுப்பாரு தலைவர் வந்து அன்றைக்கி உங்களுக்கு. ட்ரெய்லர் பார்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது எல்லாமே, பிகாஸ் அ கைண்ட் ஆஃப் கோஸ் பம்ப்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும், ஆனால் எல்லாமே ட்ரெய்லர் பார்த்து சொல்ல முடியாது. சரிங்களா, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா படத்துக்கு? கண்டிப்பாக. ஸோ வி லவ் சிம்பு, அதுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு ரேட்டிங் வைஸ் நான் 9 கொடுக்கலாம், 10 out of 9 கொடுக்கலாம். சீரியஸாக வந்தாலும் நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜிவிஎம் படத்தை தாண்டி ஒரு அவுட்கம்மாக இருந்தது, அவுட்புட்டே பார்க்குறதுக்கு வந்து.